வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏஆர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அது என்ன? பிறப்புடன் பிறக்கும் 5 விஷயங்கள். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராசிக்கு இது நடக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் சொல்வார்கள். ஆனால் அனுபவ உண்மை என்னவென்றால், இந்த கிரக பெயர்ச்சிகள் தாக்கம் பெரிதாக இருப்பது இல்லை. அவரவர் எண்ணங்கள் மற்றும் அவர்களின் கர்ம வினை பயனே நடக்கும். உங்களுக்கு இது பொற்காலம், ராஜயோகம், இனம் நிறைய சொல்வார்கள். அது ஏதாவது நடந்திருக்கா? உன் ஆசை என்று உன் கட்டுப்பாட்டில் வருகிறதோ அன்றுதான் உன் துன்பம் குறையும். இதை உணர்ந்தவர்கள் நீதி தவற மாட்டார்கள். ஆசைகள் அகன்றுவிடும். வாழும் காலத்தை பொன்னாக பயன்படுத்த தோன்றும். மரண பயம் தோன்றாது. அது என்ன? பிறப்பிடம் பிறக்கும் 5 விஷயங்கள். ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உண்டாகிறது, அதனுடன் 5 விஷயங்கள் கூடவே பிறக்கின்றன. 1, ஆயுள். மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு நொடி கூட நீடிக்க முடியாது. அடுத்து வித்தம். ஒருவருக்கு இவ்வளவு பொருள்தான், அதற்கு மேல் எகிரி குதித்தாலும் ஒரு சல்லி காசு கூட சேமிக்க முடியாது, தங்கவும் தங்காது. அடுத்து வித்யா. ஒருவருக்கு இவ்வளவு கல்விதான் வாய்க்கும், எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் மணிக்கணக்காக படித்தாலும் பயன் அளிக்காது. அடுத்து கர்மா. தொழில், குணம், மனைவி, மக்கள் அமைவது இவன் இந்த தொழில்தான் செய்வான், இந்த தொழில் செய்துதான் இந்த ஜீவன் ஜீவிக்கும் என்பது விதிக்கப்பட்டது. இதை பல பேருடைய வாழ்க்கையில் நாமே காண்கிறோம். பலர் அவர்கள் படித்த படிப்பிற்கும் சிறிதளவும் சம்பந்தம் இருக்காது. நல்லவர்கள் கெட்டவர்களாகவும், அவ்வாறே கெட்டவர்கள் நல்லவர்களாகவும் மாறுவதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து மரணம். இன்றைய தினத்தில் இந்த நொடியில் இந்த நிலையில் இந்த ஜீவன் மரணிக்கப் போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது, யாராலும் தடுக்கவும் முடியாது. ஒரு நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம். அங்கு பரிசோதித்துவிட்டு மருத்துவர் அரை மணி நேரம் முன்பு வந்திருந்தால் பிழைத்திருப்பார் என்கிறார். அரை மணி நேரத்துக்கு முன்பு ஏன் போக முடியவில்லை என்பதுதான் கேள்வி. அரை மணி நேரம் முன்பு போயிருந்தாலும் அவர் இதே கேள்வியை தான் கேட்டிருப்பார். பிழைக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால்தான் பிழைத்திருப்பார். ஆக இந்த 5 கர்ப்பத்தில் இருக்கும் போதே பூர்வ வினைக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்படுகிறது. இதை மாற்ற யாராலும் முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அதனால் அந்த ஃபீட்பேக்ஸை வந்து எங்களால் எடுத்துக்க முடியும். அடுத்து இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்பட்டாக்கா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.